புரட்சி தலைவர் எம்ஜிஆர்களை பற்றி காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் கருப்பையா மூப்பனார் அவர்கள் கூறியதை தற்பொழுது காண்போம். பொதுமக்கள் எம்ஜிஆர் அவர்கள் மீது அளவு கடந்த வகையில் அன்பு செலுத்துகின்றனர். எம்ஜிஆர் அவர்களுக்கு மக்களிடம் அதிக செல்வாக்கு இருக்கிறது. குறிப்பாக அன்றைய தினம் சினிமா துறையை எடுத்துக்கொண்டால் எம்ஜிஆர் அவர்கள் மீது மக்கள் எவ்வளவு பாசம் பற்று வைத்திருந்தனரோ அதே முறையில்தான் அரசியலிலும் இருக்கிறது. சினிமா துறையில் எம்ஜிஆர் அவர்கள் உயர்ந்த மனிதராக காட்சியளித்தார். சாதாரண மக்களுக்கு உழைப்பவராக, அவர்களது துயரத்தை போக்குபவராக இருந்தார். அந்த இமேஜ் தான் எம்ஜிஆர் அவர்களது வெற்றிக்கு காரணமாக இருந்தது. அரசியல் துறையிலும் எம்ஜிஆர் அவர்களுக்கு அதே போன்ற இமேஜ் உள்ளது. அதில் சிறிதும் குறைவில்லை என்று சொல்லலாம். அந்த போக்கு நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டு வருவதை தான் நாம் இன்று பார்க்கிறோம். மக்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஒரு அன்பு பிணைப்பு உள்ளது. தேர்தல் சமயங்களில் எம்ஜிஆர் அவர்களுடன் நான் பலமுறை பல இடங்களுக்கு சென்றிருக்கிறேன். மக்கள் எம்ஜிஆர் அவர்கள் மீது அபரிமிதமான அன்பை பொழிகின்றனர். அதேபோல் எம்ஜிஆர் அவர்களும் மக்கள் மீது நிறைந்த அன்பு வைத்துள்ளார். முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் தங்களின் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தீர்க்கும் தன்மையும் சக்தியும் படைத்தவர் என்று மக்கள் நம்புகின்றனர். இதுவே எம்ஜிஆர் அவர்களது செல்வாக்குக்கு காரணமாக இருக்கிறது. எம்ஜிஆர் அவர்களது கூட்டம் என்றால்தான் தெரியுமே. எம்ஜிஆர் அவர்கள் வருகிறார் என்றால் எங்கு பார்த்தாலும் கூட்டம் கூடுகிறது. எந்த கூட்டமாக இருந்தாலும் கூட்டத்தோடு கூட்டமாக அவர் ஒன்றி போய்விடுகிறார். சுற்று சார்புகளை மறந்து எவ்வளவு நேரமானாலும் அவர்களுடனே இருந்து விடுகிறார். சமீபத்தில் நடந்த தஞ்சை தேர்தலிலும் இதை நான் கண்டேன். விடிய விடிய 3 மணி 4 மணி வரை சுற்றுப்பயணம் செய்தார். எம்ஜிஆர் அவர்களின் கையை பிடித்து நிறைய பேர் தங்களின் அன்பை செலுத்துகிறார்கள். எம்ஜிஆர் அவர்கள் தன்னை சந்திக்க இயலாதவர்களை தானே நேரில் சென்று சந்திக்கிறார். வயதான தாய்மார்கள் பெண்கள் கூட்டத்தில் தன்னை காண முடியாது அவதிப்பட்டு கொண்டிருந்தால் தானே பந்தோபஸ்து ஏற்பாடுகளை மீறி சென்று அவர்களை பார்க்கிறார். எம்ஜிஆர் அவர்களது இந்த செய்கை என்னை மிகவும் கவர்ந்தது. இதை நான் நேரில் எத்தனையோ முறை பார்த்து இருக்கிறேன். எம்ஜிஆர் அவர்களின் பயணம் சுற்றுப்பயணம் ஒரு பயனுள்ள பயணமாக இருக்கிறது. எம்ஜிஆர் அவர்கள் காமராஜரை போல் கரைப்படாத கரங்களுக்கு சொந்தக்காரராக உள்ளார். ஆட்சி இயந்திரத்தில் ஊழல் இருக்கக்கூடாது என்ற எண்ணத்துடன் தனது கடமைகளை ஆற்றி வருகிறார். லஞ்சமில்லாத அரசாக இந்த அரசு இருக்க வேண்டும் என்று எண்ணி அதற்கான முயற்சிகளை எடுத்து வருகிறார். அந்த முயற்சியில் நிச்சயம் எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெறுவார் என்று நான் நினைக்கிறேன். மதுவிலக்கு விஷயத்தில் நல்ல யோசனைகளை செய்து வருகிறார். பொதுவாக முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் சாதாரண மாணவர்களுக்கு பெரு உதவிகள் செய்கிறார். எம்ஜிஆர் அவர்களது சிந்தனை திடமான சிந்தனையாகும். வாழ்க்கையின் சகல தரப்பு மக்களுக்கும் எம்ஜிஆர் அவர்கள் நல்ல உதவிகள் செய்கிறார் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் கருப்பையா மூப்பனார் அவர்கள் கூறுகிறார்.